அனைவருக்கும் வணக்கம். மார்பக புற்றுநோய் பற்றிய இன்றைய காணொளிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் மார்பக புற்றுநோய் என்றால் என்ன, அதன் காரணங்கள் மற்றும் அதை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி பேசுவோம். மார்பக புற்றுநோய் என்பது மார்பக திசுக்களில் உருவாகும் ஒரு வகை புற்றுநோயாகும். இது கட்டியை உருவாக்கும் அசாதாரண செல்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியால் ஏற்படுகிறது. மார்பக புற்றுநோய் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் ஏற்படலாம், ஆனால் பெண்களில் இது மிகவும் பொதுவானது. இது உலகளவில் பெண்களிடையே மிகவும் பொதுவான வகை புற்றுநோயாகும். மார்பக புற்றுநோய்க்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. இருப்பினும் சில ஆபத்து காரணிகள் மார்பக புற்றுநோயை உருவாக்கும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன. இந்த ஆபத்து காரணிகளில் சில வயது, குடும்ப வரலாறு, மரபியல், கதிர்வீச்சு வெளிப்பாடு, உடல் பருமன் மற்றும் ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை அடங்கும். மார்பக புற்றுநோயை தடுக்க எந்த உத்தரவாதமும் இல்லை என்றாலும், நோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய சில படிகள் உள்ளன. பெண்களுக்கு 50 வயதிலிருந்தோ அல்லது அதற்கு முன்னதாகவோ மார்பக புற்றுநோயின் குடும்ப வரலாறு இருந்தால் வழக்கமான மேமோகிராம்களை பெறத் தொடங்க வேண்டும். மேமோகிராம்கள் மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சையை எளிதாக்கும். அதிக எடை அல்லது பருமனாக இருப்பது மார்பக புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது. சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பது இந்த ஆபத்தை குறைக்கும். மது அருந்துவது மார்பக புற்றுநோயின் அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் ஒரு நாளைக்கு 1-க்கு மேற்பட்ட பானங்களுக்கு மது அருந்துவதை கட்டுப்படுத்த வேண்டும். புகைப்பிடித்தல் மார்பக புற்றுநோய் மற்றும் பல வகையான புற்றுநோய்களின் அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் இந்த ஆபத்தை குறைக்கலாம். தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம். பெண்கள் குறைந்தது 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க முயற்சிக்க வேண்டும். மார்பக புற்றுநோய் என்பது யாரையும் தாக்கக்கூடிய ஒரு தீவிர நோயாகும். மார்பக புற்றுநோயை தடுக்க எந்த உத்தரவாதமும் இல்லை என்றாலும் உங்கள் ஆபத்தை குறைக்க நடவடிக்கை எடுப்பது உதவும். கட்டிகள் அல்லது வெளியேற்றம் போன்ற மார்பக திசுக்களில் ஏதேனும் மாற்றங்களை நீங்கள் கண்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும். வெற்றிகரமான விளைவுக்கு முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அவசியம். பார்த்ததற்கு நன்றி. ஆரோக்கியமாக இருங்கள். சமீபத்திய புற்றுநோய் சிகிச்சை மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றிய மேலும் இது போன்ற தகவல் வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேர்ந்து எங்கள் சமூக ஊடக சேனல்களில் எங்களை பின்தொடரவும்.